Dalam film lama yang berparut dan misa yang lebat pakai kain pelekat bila gangsta panggil, "Hey Kabali, kau datang sini?" Bertunduk kepala, "Ya tuan." Yang datang berdiri menggigil, "You ingat Kabali itu ke?" Kabali dah. Hai. Vanakkam Malaysia rasikiralukku enadhu panivanbana vanakkangal. Naan Arun, I'm from Ipoh. Kabali teaser Malayla dub panni vandringala ketirupinga. Adha kuralukku sondakaran naan dhaan. இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், இதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்து நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன். நான் கூட பார்க்கல, என்னுடைய தந்தை பார்த்துட்டு சொன்னார். என்னோடய தந்தை பேர் மிஸ்டர் விந்தயகுமரன். அவர் தான் வந்து பார்த்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணார், இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, இதை நீ வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் எடுத்து கால் பண்ணிப்பார் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் வந்து எடுத்து கால் பண்ணி இட தோமாலிக்கிட்ட பேசினேன், இந்த வாய்ப்பு எப்படி நான் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு. அவர் சொன்னார், ரெண்டு மூணு வாய்ஸ் நோட் நீங்கள் முதல்ல அனுப்புங்க, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நானும் சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசி பல வாய்ஸ் நோட் நான் அனுப்பினேன். அது பிடிச்சி அவர் வந்து ஆடிஷனுக்கு வர சொன்னார். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, என்னோட சேர்த்து ஒரு 200 சக கலைஞர்கள் வந்து ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங்க்கு வர சொன்னாங்க. ரெக்கார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம்க்குள்ளே எடுத்தது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சோம். ஏன்னா தமிழில் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாம். சூப்பர் ஸ்டார் பேசினது வந்து தமிழில் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். ஆனால் அது நம்ம வந்து மலையில் மொழிபெயர்க்கும்போது அதனுடைய ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக கண்டெய்னை விட்டு தாண்டி போகாமல் இருக்கணும், லிப்ஸிங் கரெக்டாக இருக்கணும், டைமிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சூப்பர் ஸ்டார் பேசின அந்த ஆம்பியன்ஸ், ஃப்ரீக்குவன்சி, அந்த வாய்ஸோட மாடுலேஷன்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நானும் என்னுடைய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசினேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதில் அடங்கியிருந்துச்சு. என் வாய்ஸுக்கு வந்து சர்டன் இஃபெக்ட்ஸ் அண்ட் எடிட்டிங் நிறையவே நடந்தது. அப்புறம் அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா கண்டென்ட் வந்து அதனை விட்டு வந்து ஓடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்து ரெக்கார்டிங்லாம் போச்சு. இது வரைக்கும் வந்த சப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. நல்ல விதமான சப்போர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில தரப்பினருக்கு வந்து அது ரொம்ப ஃபன்னியை வந்து ஃபீல் பண்ணுது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து முகத்தில் மருவெல்லாம் வச்சுக்கிட்டு, மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு, லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் போது, அதை மலையில் மொழிபெயர்க்கும் போது கைன் பிள்ளைக்கார் அந்த மாதிரியான வார்த்தைகள் தைலாலெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அதை வந்து நம்ம பாரோடு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். குனிஞ்சு சொல்லுங்க எஜம்மா அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ மக்களுடைய கருத்து வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்து நம்ம இனிமேல் செய்யக்கூடிய ப்ராஜெக்டை வந்து கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தினுடைய டப்பிங் வந்து இனிமேல் தான் நடைபெற போகுது. கண்டிப்பாக அதனுடைய பெஸ்ட்டு நான் வந்து கொடுப்பேன். தலைவருடைய வாய்ஸுக்கு நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பேசுறதுக்கு வாய்ப்பளித்த வணக்கம் மலேசியா அவர்களுக்கு நன்றி, மாலை ஸ்ட்ரீம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நன்றி, என்னுடைய தந்தை திரு விந்தயகுமரன் அவர்களுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மலேசியா.